அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கே சுவாமிநாத ஐயரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை நமது சேனலை மாபெரும் வெற்றி சேனலாக மாற்றிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றோம் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்று அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும் வாருங்கள் தினமும் ஒரு திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் நமக்கு எல்லற்ற ஆனந்தத்தை பகவான் இடத்திலே பிரம்மாதமாக அவர் பாடியிருக்கின்றார் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்பேற்பட்ட திருவாசகத்தில் ஐந்தாம் பாகத்தில் திருச்சதகம் அதாவது பத்தி வைராஜ்ய விசித்திரம் என்ற ஒரு அருமையான பத்து பாகங்களை கொண்ட பாடலை சிறப்பாக மாணிக்க வாசகர் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அதில் முதலாவதாக வருவது மெய்யுணர்தல் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை நாம் எப்படி அடைய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு மாணிக்கவாசகர் வாசகர் இருக்கின்றார்கள் ஆம் மெய்தான் அரும்பி விதிர்விதிர் துன்விரை யார்களுக்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளனும் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயகாய போற்றியனும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் அதாவது உண்மையான அன்பாக இருந்து உன்னை வணங்கினால் நான் உன்னை வணங்குகின்றேன் என்னை காத்துள்ள வேண்டும் பகவானே என்று மாணிக்கவாசகர் அனைவரையும் நம்மையும் சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் உன்னை நான் வணங்குகின்றேன் உண்மையான அன்பாக உன்னை வணங்குகின்றேன் என்னை காத்தொருள்வாய் சிவபெருவானே என்று அழகாக வர்ணிக்கின்றார் கொல்லேன் புரந்தரன் மலையான் வாழ்வு குடிகடிகினும் நல்லேன் நினைதடி யாரலல் நறக் கம்புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை எங்கள் உத்தமனே அதையாவது கொல்லேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினைதடி யார் தொடல் லால்நர கம்புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லால் அல்லால் திங்கள் அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் வியாபித்திருக்கும் பகவானே உன்னையல்லால் என்னுடைய வாழ்வு கிடினும் என்னுடைய வாழ்வு குடி குடியினால் வீடு வாழ்வு மனை மண் வாசல் இவை கெடினும் குடி கெடினும் என்னுடைய குடியே அழிந்து போனாலும் நான் நினைத்தவற்றை நீ எனக்கு தராவிட்டாலும் கூட உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்காவிட்டாலும் கூட உன்னை அன்றி பிரதெய்வத்தை நான் வணங்க மாட்டேன் என்று சிவபெருமானை நோக்கி ஆனந்தமாக பாடுகின்றார் உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைத்துருகி மற்ற இவன் என்ன மனதின நினைவில் ஒத்த ஒத்தனை சொல்லிட ஊரூர் திரிந்தவரும் தத்தம் மனதனக்கு பேசையஞ்சான்று கொள் சாதுவே உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தொடுமாள் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொள் சாவதுவே அதாவது என்னை பித்தன் என்று சொன்னாலும் சரி உத்தமன் என்று சொன்னாலும் சரி சடையன் என்று சொன்னாலும் சரி என் மனதிலே நான் பித்தனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னாலும் சரி என்னை நினைத்து முகுவார்கள் இவன் பித்தனை போல் தெரிகிறான் என்று சொன்னாலும் சரி தத்தம் மனத்தன பேச எஞ்சான்று கொள் சாவதுவே அதாவது எத்தனை பேர் என்னை எப்படி சொன்னாலும் உன்னுடைய நினைவை உன்னுடைய நினைவாலே நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று அழகாகச் சொல்கிறான் சிவபெருமானை நோக்கி ஆனந்தமாகப் பாடுகின்றாள் சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர் தின்று நஞ்சம் ஆவ ஆவெந்தா என்ற விதாவிடும் நம்ம வரவரே மூவர் எம்பிரானுடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தென்ன பாவத்திரிதவரே சாபமுன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவ எந்தாய் என்ற விதாவிடும் நம்மவரராவரே மூவரென்றே எம்பிரானிடும் என்னே விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தென்ன பாவம் திருந்தவரேன் தவமே புரிந்தனை தன்மலருள் இட்டு முட்டா திரஞ்சேன் அவமே பிறந்த அறிவினை ஏன் உனக்கண் பருள் சிவமே பெருந்திருவை திறன் அல்லோ நின் திருவடிக்கரம் பவமே அருளக் கண்டாயடியேன் எம்பரம்பிரானே அதாவது மனிதனாக பிறக்கின்றவன் சாவதுக்கு ஒரு நாளும் அஞ்சக்கூடாது அப்படி சாகின்ற மனிதன் பிறந்தவர் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கையில் தவமே புரிந்தாலும் நாம் எப்பேற்பட்ட இந்திர பதவி அழுவதற்கு தவமே புரிந்தாலும் ஞான மார்க்கத்தில் நாம் வழிநடந்து சென்றாலும் சிவபெருமானை வழங்க வேண்டும் சிவமே எருந்திரு திட்டிலேன் என் திருவடிக்கரம் சிவபெருமானுடைய திருவடியை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் அவனுடைய பாதத்தை பற்றிக்கொண்டு சரணாகதி அடைந்தோம் என்று சொன்னால் அடியவருக்கும் அடியவராய் அந்த பெருமான் நமக்கு காட்சி தருவார் என்பதை அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் பரந்துவள் ஆய்மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சி எல்லாம் எமக்கே வரலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல் கவனே நின்றான் வாள்களர் கண்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டன மனைப்படை தான்முடி சுவாய்த்து முன்னால் செழு மலர் கொண்டெங்கு தேட அப்பாலன் இப்பாள் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதிலியாய் உழுவையன் தோரோடு துன்மத்தம் மேற்கொண் மேற்கொண்டு அடிதருமே அதாவது உளிதருகாலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதறு காலம் எக்காலம் வருவது வந்த பின்பு உளிதரு காலத்தை ஏன் செய்த பல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்தெம்மை காப்பவனே அதாவது நாம் காலங்காலமாக செய்கின்ற பாவங்களும் அந்த ஏற்றபடியான தோஷங்களும் நம்மை ஆட்கொண்டிதான் வருகிறது தோளோடு தோல் நின்ற போதிலும் என்னை இறங்கி அதாவது பகவானே சாய்ந்து முன்னால் செலுமலர் கொண்டெங்கு தேட அப்பாலன் இப்பால் என்கிறான் உன்னை வணங்குவதற்காகவே ஓரோடி வந்து கொண்டிருக்கின்ற மாமனிதர்களை கல்வர்களை நாடகமாடி நம்மை ஏமாற்றுகிறவர்களை நாடகமாடி நம்மை ஏமாற்றுகிறவர்களை மண்ணும் விண்ணும் இழிதர் அதாவது மின்னும் மண்ணும் உள்ளவர்கள் அனைவரும் நம்மை இழிவாக பேசினாலும் கூட நான் செய்த வல்வினை அதை நிறுத்தி என்னை ஆட்கொண்டு காத்தொள்ள வேண்டும் பகவானே காத்தெம்மை காப்பவனே அதாவது எம்மை காத்தருள்பவனே என்று சிவபெருமானை நோக்கி பாடுகின்றார் பவம் எம்பிரான் பனிமாவதி கன்னி விண்ணோ பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆட்கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியம்பரி சாவாதியம் எம்புகவேம் புகவே தகேன் உனக்கண் பருள் யான் என்புல்லாமணியே தகவேயனை உனக்காட்கொண்டதம்மை எம்புன்ன மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணா அமுகே நகவே நகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே பவம் எம்பிரான் பாமதி கண் விண்ணோர் பெருமான் சிவபெருமானை எவ்வளவு அழகாக சொல்கின்றார் கண்ணால் காண்பதற்கு கோடிக்கண் வேண்டும் அவனை அடியேன் நாம் அவனை அடியாவிற்கு அடியராக பாவிக்க வேண்டும் அவனை வணங்க வேண்டும் நாம் சாகும் பொழுதிலும் சிவாய நமகோம் என்று அவனை பாதிக்க வேண்டும் உச்சரிக்க வேண்டும் தியானங்கள் செய்ய வேண்டும் என்று அவரை ஆனந்தமாக பாடுகின்றார் தம்மை எம்புண்ணமையர மிகவும் உயர்த்தி விண்ணோரை பணிந்து அண்ணா அமுதே நகமே அதாவது விண்ணார்கள் விண்ணவர்களை காப்பதற்காக ஆழகால விஷத்தை தன்னுடைய கண்டத்திலே தாங்கி கொண்ட எம்பிரான் நீ செய்த நாடகம் என்ன நீ செய்த திருவிடையாளர்கள் எத்தனை எத்தனை எம்மையும் அதேபோல் காத்தருள்ள வேண்டும் பகவானே என்று நமக்கு பிரமாதமாக மாணிக்க வாசகர் மெய்யுணரல் உண்மையை உணர வேண்டும் ஆண்டவனை நன்மாக துள்ள வேண்டும் உங்களுடைய பர்க்கை மார்க்கத்தை அங்கே செலுத்த வேண்டும் சிவபெருமானை சாபும் பொழுதிலும் சிவபெருமானை நினைக்க வேண்டும் என்பதை மிகவும் தெல்ல தெளிவாக திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் நமக்கு அருள் வாவித்து கொண்டிருக்கின்றார் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளை இன்னொரு திருவாசகத்தில் உங்களை சந்திக்கும் முகமாக உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கேச் சுவாமிநாத ஐயர் நன்றி வணக்கம்